ஹாய் காய்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு கன்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான க்ரீம் சீஸ் சிக்கன் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். இதை ஒயிட் சோஸ் சிக்கன் பாஸ்தான்னு கூட சொல்லலாம். ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்த வ்ளாகில் இந்த ரெசிபி செஞ்சுருந்ததாக சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ரெசிபி கேட்டிருங்க, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக சூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம சிக்கன் கறி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், 4 கராம்பு, 4 ஏலக்காய், 3 துண்டு சின்ன பட்டை சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது தான் இந்த சிக்கன் கறியோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ பாஸ்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுமே கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு ரம்பையை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதில் 3 பச்சை குச்சிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் 3 இந்த மாதிரி சொப் பண்ணி வச்சுருந்தேன். குட்டி குட்டியாக சொப் பண்ணிங்கன்னா தான் இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சொப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி நிறமாக வந்ததுமே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரியே வெங்காயம் எல்லாமே கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தது. அதில் பெரிய சைஸ் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததுமே அதில் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் ஸ்பைசஸுக்காக வீட்டிலேயே அரைச்ச ஸ்ரீலங்கன் கறி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாருமே யூஸ் பண்ணுற கொச்சிக்காத்தூள் தான். ஸோ இதில் நான் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வீட்டிலேயே நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே வாங்கி அரைச்சது ரொம்பவே வாசனையாக இருக்குது. இந்த ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைன்னா பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுமே மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் 1 கிலோ சிக்கனை கழுவி குட்டி குட்டியாக சொப் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கனை எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பீசஸாக சேர்க்கும்போது. ஸோ நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ போனோட சேர்ந்த சிக்கன் தான் எடுத்திருந்தோம். உங்களுக்கு விரும்பின பீசஸை எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி லெக் பீஸ் எடுத்திருந்தோம், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே கறியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க, அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி. ஸோ மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணியிருந்தேன். ஒரு வாட்டி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி எல்லாமே வத்திட்டு, இந்த கறிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேருந்து வார தண்ணியே போதும். அதையே நல்லா குக் ஆகி தண்ணி வத்தினதும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை மூடிட்டு ஒரு ஓரமாக இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே. இப்போ செகண்ட் ஸ்டெப் வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் நம்ம சுடு தண்ணி வைக்க போகிறோம் பாஸ்தாவை குக் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி நான் 750 கிராம் பாஸ்தா தான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்தா வரைக்கும் குக் பண்ணி இதை ரெசிபியை செய்யலாம். இன்றைக்கி நான் பாஸ்தாவை கொஞ்சம் குறைவாக செஞ்சுக்க போகிறேன். 750 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ அதை குக் பண்ணுற அளவுக்கு பெரிய சட்டியாக எடுத்துக்கோங்க. அதில் 1/2 தண்ணி சேர்த்துருங்க. அரை வாசிக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாஸ்தா குக் பண்ணும்போது கண்டிப்பாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குக் பண்ணி வடிக்கும்போது பாஸ்தா ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வரும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடுறேன். தண்ணி கொதித்ததுமே நம்ம பாஸ்தாவை சேர்த்து நல்லா குக் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துட்டோம்னா செகண்ட் ஸ்டெப்புமே நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும். தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒயிட் சோஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்காக 150 ml பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் அஸ்டா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பியூர் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயிலாக வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 150 ml சேர்த்துட்டு நான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுமே அதில் 250 கிராம் மைதாமா, நம்ம வழமையாக கடைகளில் ஸ்ரீலங்காவில் வாங்குகிற அந்த கோதுமைமானு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெள்ளை மாவு, இந்த மாவில் 250 கிராம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட இந்த சோஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பட்டர் இல்லைன்னா ஒயிலில் நம்ம மாவு போட்டு பெரட்டும் போது இந்த மாதிரி கட்டி ஆகும். ஸோ நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை, இந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். இதை நல்லா கிளறிட்டு இதில் நம்ம இப்போ பால் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் காய்ச்சி ஆறுன பசும்பால் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
400 ml பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஒயிட் சாஸ் செய்யும்போது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா குக் ஆகி பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நம்ம தீயை அதிகமாக வச்சிட்டோம்னா அப்படியே கட்டி ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே குக் ஆகாமல் ஒரு மாதிரியான பச்சை வாசனை இந்த சாஸில் வரும். ஸோ மிதமான தீயிலையே வச்சு இந்த மாதிரி விஸ்கால நம்ம கிளறிட்டே இருக்கும்போது எல்லா கட்டிகளுமே இந்த மாதிரி கரைஞ்சிரும். கரைஞ்சதுமே இதில் 250 ml தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 400 ml பால் சேர்த்துருக்கோம், இதில் 250 ml தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணியை சேர்த்துட்டு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகுத்தூள் 1 teaspoon அளவு சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இந்த சாஸ் வந்து நல்லாவே திக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நம்மளோட வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மொசரல்லா சீஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாம். அந்த ரெசிபி வேணும்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நெக்ஸ்ட் டைம் போடுறேன். பாருங்கள் நம்ம மொசரல்லா சீஸ் சேர்க்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ஸோ இதனால தான் நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் போட்டிருந்தேன். இன்னுமே ரொம்ப டேஸ்டியாகவும் சீஸியாகவும் இருக்கணுன்றதுக்காக கன்சிஸ்டன்சியை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மொசரல்லா சேர்க்கும்போது இந்த மாதிரி சீஸியாக இருக்கும் இந்த ஒயிட் சாஸ். நீங்கள் ஒருவேளை ஒயிட் சாஸுக்கும் மொசரல்லா சேர்க்கலைன்னா திக்கான சாஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம மொசரல்லா சேர்க்கறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருவேளை மொசரல்லா சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா மொசரல்லாவை சேர்த்து நல்லா சீஸ் மெல்ட் ஆனதுமே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஈஸியான ஒயிட் சாஸும் ரெடி ஆகிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதனால் பாஸ்தா குக் பண்ணுறதுக்காக வச்சுருந்த தண்ணியுமே நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தாவுமே நல்லா குக் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை, க்ரீம் சீஸ் பாஸ்தாவை எப்படி பேக் பண்ண போகிறோம், லாஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா ரெசிபியை லாஸ்ட்டாக நம்ம ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிளாஸ் பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. ஸோ எந்தளவு வேணுமோ அந்தளவு பாஸ்தாவை ஒரு லேயராக அடுக்கிட்டு செகண்ட் லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸை சேர்த்துக்கணும். ஸோ அளவுகள் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி எந்தளவு பாஸ்தா வேணும், எந்தளவு கறி வேணும், எந்தளவு சாஸ் வேணும்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சாஸை செகண்ட் லேயராக ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 glass பவுலில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ எடுத்துருக்கிற குவான்டிட்டி வந்து ரொம்பவே கொஞ்சம் கூடன்றதால இந்த மாதிரி 2 baking tray எடுத்திருந்தேன். நீங்கள் இந்த அளவுகளை கொஞ்சமாக செய்ய போகிறீங்கன்னா நான் தந்திருக்கிற அளவுகள் எல்லாத்தையுமே ஹாஃபாக பிரித்து செஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 3-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஹாஃபாக செஞ்சீங்கன்னாலே. இந்த அளவு செஞ்சீங்கன்னா ஒரு 10% சாப்பிட்றதுக்கு 10% சாப்பிட்றதுக்கு தாராளமாக போது மாதிரி இருக்கும். ஸோ 3rd layer நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கறியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கறியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பாஸ்தா ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்தளவு உங்களுக்கு கறி விருப்பமோ அந்தளவு வச்சுக்கோங்க. கறி கொஞ்சம் அதிகமாக வைக்கும் போது தான் இந்த பாஸ்தா ரெசிபிக்கு ரொம்பவே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் 4th layer திரும்பவும் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கணும். தேவையான அளவு பாஸ்தாவை சேர்த்துட்டு திரும்பவும் ஒயிட் சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு வந்து இந்த சாஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சீஸியாகவும் இது இருக்கும். ஸோ ஒயிட் சாஸை சேர்த்துட்டு நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸும் மேலால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக மேலால் மொசரல்லா சீஸும் தூவிட்டு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். என்னோடய அவனில் 200 degrees Celsius நான் 20 minutes மேலுக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ கீழேலாம் நம்ம பேக் பண்ண தேவையில்லை. தேவையான அளவு மொசரல்லா சீஸை தூவிட்டு இதை ஒரு 20 minutes 200 degrees Celsius பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஓவனை 10 minutes 200 degrees Celsius ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சீஸியான டேஸ்டியான க்ரீம் சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிரும். ஸோ இப்போ ஓவனில் பேக் பண்ண வச்சாச்சு. ஒவ்வொருத்தரோட ஓவனை பொறுத்தும் டைமிங் வித்தியாசப்படும். ஒவ்வொரு 5 minutes கூடலாம், இல்லைன்னா 5 minutes குறையலாம். ஸோ நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுமே நீங்கள் இறக்கி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
ஸோ நமக்கு இந்த மாதிரி சீஸியான ஒரு பாஸ்தாவை இரவு சாப்பாட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சீஸியாக எம்மியாக இருக்கும் இந்த ரெசிபி, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பை.